பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நம்ம வீட்டில் ஏதேனும் நெகட்டிவ் எனர்ஜி, தொழில் ஸ்தாபனத்தில் நெகட்டிவ் எனர்ஜி, நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம், போன வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தது, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது, இன்றைக்கா இப்படி இருக்குது, இனிமேலும் நல்லா இருக்கணும், வெற்றி பெறுறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ரொம்ப சூக்ஷமமான விஷயம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிருப்பீர்கள், சில ஆலயங்களுக்கு போயிருப்பீர்கள், முருகப்பெருமான் சன்னிதிக்கு, சிவாலயங்களுக்கு போயிருப்பீர்கள். அது மாதிரி முக்கியமான பெரிய 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 ஆலயங்களுக்கு போகும்போது ரெண்டு பக்கமும் துவார பாலகர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம், பார்த்துருப்போம் இல்லையா, துவார பாலகர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். திருப்பதி வேங்கடநாத சுவாமி சன்னிதியில் கூட வெளியில் துவார பாலகரை நம்ம பார்த்துருப்போம். இந்த துவார பாலகர் என்பது யார்? அதுக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் இருக்குது, ஞான மண்டபம் இருக்குது, இப்படி மண்டபங்கள்லேயே இத்தனை மண்டபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தில் ஆகம விதி பிரகாரம் பார்த்துட்டேன்னா அஷ்ட பாலகர்கள் இருப்பா, இந்த எட்டு பாலகர்களுக்கு என்ன, எதனால ஆலயங்கள்ல தெய்வம் தானே பெரிய சக்தி, ஆனாலும் எதற்காக இதெல்லாம் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் இந்த ஆகம விதிகள்ல உண்டு. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான செய்திதான், என்னன்னா எப்படி இந்த ஆலயத்தை காக்கக்கூடிய ஒவ்வொரு பலிபீடங்கள் வைத்திருக்காங்களோ, இத்தனை பலிபீடங்களை தாண்டிதான் பிரம்ம ராட்சசர் அசுரர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் தாண்டி அந்த கெட்டது உள்ள வருமோ, நம்ம உடம்புல எப்படி ஏழு லேயர் ஸ்கின் இருக்கு, அந்த ஸ்கின்னுக்குள்ள போய் தான் ஒரு கெட்ட விஷயம் உள்ள போறது, அந்த மாதிரி எப்படி இந்த இத்தனை லேயர் தாண்டிதான் தெய்வ சக்தி இருந்துருக்கோ அதே போன்றுதான் இந்த கெட்டதுங்கிறது உடனே வந்துடாது, பல முயற்சி எடுத்து தான் உங்ககிட்ட நுழையுமா, ஏன்னா அவ்வளவு தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. சரி, இன்னைக்கு எப்படி இந்த துவார பாலகர் இருக்கோ அதே மாதிரி உங்க வீட்லயும் தொழில் ஸ்தாபனங்கள்லயும் உங்களை சுத்தி பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தினம் தினம் காத்தால எந்திரிச்சுக்கணும், வீட்டினுடைய வாசல்ல வந்துக்கோங்க, மஞ்சள் அக்ஷதையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் அக்ஷதையை கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டினுடைய வாசல்ல ரெண்டு பகுதியில ஓம் பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ ரெண்டு பக்கமும் போட்டுருக்கோம், ரெண்டு வாசல்லையும் பைரவாய நமஹ பைரவாய நமஹ. நான் ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைபிடிக்கிறேன், நான் ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைப்பிடிக்கிறேன், ஓம் நரசிங்காயனமாக நரசிங்காயனமாக ரெண்டுனுடைய வாசல்லையும் ரெண்டு பக்கத்துலையும் போட்டுக்கணும். தொழில் ஸ்தாபனங்கள்ல அப்படித்தான், வெளியில அக்ஷதை எடுத்துட்டு தினம் 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 கார்த்தால 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 இதை தொடர்ந்து பண்ணுங்க. எப்படி துவார பாலகர்கள் அந்த இடத்தை தாங்கி அந்த இறைவனை காக்கிறார்களோ இறைவன் உங்களை காப்பார், இது அது அற்புதமான ஆன்மீக தகவல். தினம் தினம் காத்தால எந்திரிச்ச உடனே மஞ்சள் அக்ஷதை எடுத்து அந்த இடத்துல ஆவாகனம் எப்படி பண்றாலோ, ஒரு பூஜை புனஸ்காரங்கள்ல தெய்வத்தை எப்படி அக்ஷதையை போட்டு ஆவாகனம் பண்றாலோ அதே மாதிரி வீட்டினுடைய வாசல் பகுதியில நம்ம ஆவாகனம் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னா காவல் தெய்வம் நம்மளை காத்து ரட்சிக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல், எங்கேயும் கேட்காத ஒரு அற்புதமான விஷயம். இது நீங்க எந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டீங்கனாலும் அவங்க உங்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவா, அப்பேற்பட்ட அற்புதமான செய்திகளை நீங்க பண்ணி பார்த்து பலன்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்க திருப்பி என்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு தெரியும்.